ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து கல்கோணா செய்ய போகிறோம். கல்கோணா வந்து எல்லாரும் நீங்கள் வேறு வேறு மெத்தடில் செஞ்சுருப்பீங்க. இப்போ இது என்னோட மெத்தட், நான் இப்படி தான் செய்கிறது வழக்கம். தேங்காய் பூ, வெல்லம், ஏலக்காய் பொடி இதுதான் இதுக்கு தேவை, வேற எதுவும் தேவையில்லை. தேங்காய் பூன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலால் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் அரை பவுல் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். எப்படி இது அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணணுமா, பாவு காய்ச்சணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடையாது. நேராக வானலில் தேங்காய் பூ எடுத்து போடுறீங்க, வதக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. அது மாதிரி வெள்ளத்தை நேராக எடுத்து வானலில் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சொல்லலாம், வெள்ளம் நல்லா நச்சு வச்சுருக்கேன் நான், அதனால் உங்களுக்கு இப்போ தெரியுது. வெள்ளம் இந்த தேங்காய் பூ கூட நல்லா அது மாதிரி கையை வச்சு நல்லா பிசையணும். இப்போ நீங்கள் வந்து சப்பாத்தி மாவுலாம் பிசைவீங்களே, அதே மாதிரி நல்லா அந்த வெள்ளத்தை இப்படி அழுத்து விட்டு அழுத்து விட்டு கட்டி இல்லாமல் இந்த தேங்காய் பூவெலாம் பிசைஞ்சிடணும். இப்படி இப்படி தான் நல்லா பிசையணும். நீங்கள் எந்த வானலில் செய்ய போகிறீங்களோ அந்த வானல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த வானலில் இதேமாரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இன்னும் கை வச்சு பிசைகிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க, நல்ல டேஸ்ட்டும் வரும். நம்மளோட கை மனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் அதில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கை மனமும் இறங்கும். பாத்திரத்தையும் நிறையா போட்டு எடுத்து அதில் கொட்டி பிசைஞ்சு அப்புறம் கொட்டி பாத்திரமும் அதிகமாக யூஸ் பண்ண தேவையும் இல்லை பாருங்க, அவ்வளோதான். ஏலக்காய் பொடி இப்போ போட தேவையில்ல, ஏலக்காய் பொடியை நம்ம லாஸ்டாக போட்டுக்கலாம், இவ்வளோதான். பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டு இந்த தேங்காயில் இருக்க எண்ணெயே போதும், நீங்கள் நெய்யோ எண்ணெயோ வேற எதுவுமே போட தேவையில்லை, இதுவே போதும். பாருங்க இப்படி தான் இருக்கணும், பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதை டைரெக்டாக அடுப்பில் வச்சு கிண்டி பதம் பார்த்து எடுத்துட வேண்டிதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன் பண்ணி இந்த வானலோட எடுத்து இப்படி வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஆன்ல வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் வானலே சூடு ஏறல, நான் ஆன்ல தான் வச்சிருக்கேன். சூடேறிச்சு வானல், கொஞ்சம் வானல் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிம்லேயும் வைக்காமல் ஆன்லேயும் வைக்காமல் மீடியம் வச்சுக்கோங்க வானல் சூடு ஏறினதுக்கப்புறம். கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ட்ராவலில் அப்புறம் மழை நாள்னு பொதுவாக இல்லை, எல்லா நாளும் சாப்பிட்லாம். ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இது வீணாகவும் போகாது. வாயில் போட்டு அப்படியே ஒரு பக்கமாக அடக்கி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு நல்ல என்ன சொல்கிறது, வெளியில் விற்கிறது அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்றதோட நம்மளே எப்படி கொஞ்சம் மெனக்கட்டாக போதும், கொஞ்சம்னா கொஞ்சம்தான், ரொம்பலாம் மெனக்கட்ட தேவையில்லை. இதுக்கு மற்றதெல்லாம் முறுக்கு மற்றது செய்யறதுனா கொஞ்சம் அதிகமாக வேலை தான் எடுக்கும். இப்படின்னா இதெல்லாம் வேலை அதிகமாக, இது வேலைன்னே சொல்ல மாட்டாங்க, ஈஸி தான், சேஞ்சு எடுத்துக்கலாம். பசங்கள்லேருந்து நம்ம வரைக்கும், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட.
வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்கிறோம் நம்ம. நம்ம இதுக்கு இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா தேங்காய் வெல்லம் தான். இது எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும் தான். இது மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பதம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக தண்ணி கை அப்படி நினச்சிட்டு கொஞ்சோண்டு இப்படி எடுத்து அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாருங்கள் பலப்பலம் உழுது, இன்னும் பதமாக ஆகலை. இந்த நேரம் இந்த சமயமாக பார்த்து நீங்கள் ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க. போட்டுட்டு இன்னும் ரெண்டு மூணு திருப்பு தான் பதத்துக்கு வந்துடும். இந்த வெள்ளம் தண்ணிலாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் பதத்துக்கு வந்துடும். நல்லா பதத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி கரண்டிலலாம் நல்லா பிடிக்கும். இதுதான் இதோட திட்டம். அப்புறம் நீங்கள் கையில் எடுத்து இப்படி உருட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி உருண்டு வரும் பார்த்தீங்களா, உருண்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். இப்போ பதமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உருட்டவே வராது நம்மளுக்கு. ஏன்னா அது தேங்காய் பூ மட்டும் தானே போட்டிருக்கோம், மாவு இல்லை அரிசி மாவு இல்லை வேறு எதாவது கலந்துருந்தால் அது வந்து தெரிஞ்சிருக்கும். இது வெறும் தேங்காய்றதுனால நீங்கள் லைட்டாக எடுத்துட்டு ஊட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பதம் தெரிஞ்சிடும். இதுதான் பதம், அவ்வளோதான். நிறுத்திட்ட வண்டி தான் கொஞ்சம் சூடு ஆறட்டோன்னு சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். கை பொருட்களும் சூடு வந்ததுக்கப்புறம் ரெண்டு உள்ளங்கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. இதை மாதிரியே தடவிக்கிட்டு எடுத்து இதை மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக போட்டு எடுத்து வைங்க. வெள்ளம் வந்து என்னோட வெள்ளம் வந்து ரொம்ப இனிப்பு வெள்ளம், அதனால நான் வந்து ரெண்டு பங்குக்கு ஒரு பங்கு சொன்னேன். உங்களது வெள்ளம் வந்து இனிப்பு இல்லை, ஒரு சில வெள்ளம் வந்து உப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி இருக்க வெள்ளமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பங்குக்கு நீங்கள் வந்து 1.5 பங்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போதான் வந்து நல்லா உங்களுக்கு இது மாதிரி உருண்டை பிடிக்க வரும், இல்லைனா அது வராது, பொலப்பொலான்னு போயிடும். நீங்கள் என்ன தான் பாவம் நல்லா முட்டை விட்டு வச்சுருந்தாலும் பழப்பலான்னு போயிடும். கல்கோணம் அப்புறம் கல்கோணம் மாதிரியே வராது, தேங்காய் பர்ஃபி மாதிரி வந்துடும் பாருங்க. சுடுதுதான் இப்போ, ஆனால் என் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கு, அதனால நான் வந்து இது மாதிரி போடுறேன் பாருங்க. டங்குன்னு சத்தம் கேட்குது பாருங்க, இதுதான் இதோட பதம். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என் சேனலை.